அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு லட்சத்து எட்டு வடைகள் பதினெட்டு அடி உயர கம்பீர அனுமன் சிலை மற்றும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஆஞ்சநேய ஜெயந்தி பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி நேற்று நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அனுமன் கோவில்களில் நேற்று காலையில் இருந்து சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன நாமக்கல்லில் இருக்கும் புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலிலும் அனுமன் ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இங்கு ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட பதினெட்டு அடி உயர ஆஞ்சநேயர் சிலை இருக்கின்றது ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நேற்று காலை ஐந்து மணி அளவில் கோவில் திறக்கப்பட்டு ஆஞ்சநேயர் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒரு லட்சத்து எட்டு வடைகளால் உருவாக்கப்பட்ட வடைமாலை ஆஞ்சநேயர் சிலைக்கு சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது வடைமாலை அலங்காரத்துடன் ஆஞ்சநேயரை தரிசிக்க பக்தர்கள் அதிக திரண்டனர் நேற்று பதினோரு மணி வரை வடைமாலை அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அதன் பிறகு ஆஞ்சநேயர் சிலைக்கு பால் தயிர் சந்தனம் திரவியம் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் உட்பட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருகின்றது அதைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிலைக்கு தங்கக் கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற இருக்கிறது இதற்காக நேற்று முதலே நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கோவிலில் தனித்தனி வழிகள் அமைக்கப்பட்டு உள்ளன வழக்கமாக மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில்தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படும் ஆனால் இந்த ஆண்டு அந்த நாளில் சூரிய கிரகணம் வருவதால் ஒரு நாள் முன்பாக ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதற்கு ஆன்மீக அன்பர்கள் முடிவெடுத்தனர் ஆஞ்சநேயர் ஜெயந்தி முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சேலம் தருமபுரி திருச்சி ஈரோடு கிருஷ்ணகிரி கரூர் உட்பட பல மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் குவிந்துள்ளனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர் மேலும் கோவில் வளாகத்தை சுற்றிலும் நாற்பத்தைந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவலர்கள் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அனுமன் ஜெயந்தி அன்று எதை செய்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றியும் பார்க்கலாம் நமது புராணங்கள் இதிகாசங்களில் எத்தனையோ வீர புருஷர்களையும் மங்கையர்களையும் பற்றிய சிறப்பான சரித்திரங்கள் பல உண்டு இவற்றில் ஒரு சிலர் மட்டும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் மக்களின் மனதில் தங்களின் சிறந்த குணங்களால் நினைத்து நிற்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு காவிய நாயகன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆவார் மேலான குணங்கள் அனைத்திற்கும் உதாரணமாக இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிறந்த மார்கழி மாதம் மூல நட்சத்திர தினம் அனுமன் ஜெயந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது இத்தினத்தில் அனுமனை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அனுமன் என அழைக்கப்படும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மார்கழி மாதத்தில் வரும் மூலம் நட்சத்திரத்தில் வானர குல வேந்தரான கேசரி மற்றும் அஞ்சனா தேவிக்கு மைந்தனாக அவதரித்தார் அனுமன் ஒரு தெய்வ பிறவி ஆவார் அவர் சிவபெருமானின் வடிவானவர் தன் இளம் வயதில் இருந்தே அனைத்து வகையான கலைகளை கற்று தேர்ந்தவர் எனவே அவருக்கு சுந்தரன் என்கின்ற பெயரும் உண்டு பிரம்மச்சரியத்திற்கு உதாரண புருஷராக முதலானவராக இருப்பது ஸ்ரீ ஆஞ்சநேயர்தான் அனுமனை முதன் முதலாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சந்தித்த போதே அனுமனின் பிரதிபலன் கருதா பக்தி சிறந்த நாணம் சிங்கத்தை ஒத்த தைரியம் ஆகியவற்றை கண்டு ஸ்ரீராமர் அனுமனின் பக்திக்கு தான் அடிமை என ஒத்துக்கொண்டார் இரவா வரம் பெற்ற சிரஞ்சீவிகளில் ஆஞ்சநேயரும் ஒருவர் இன்றும் இமயமலையில் ஆர்வமாக ராம தியானத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஈடுபட்டு இருப்பதாக கூறப்படுகிறது மகத்தான சக்தி கொண்ட ஆஞ்சநேயரின் அவதார தினமான மார்கழி மூல நட்சத்திர தினத்தில் அதிகாலையில் எழுந்து குடித்து முடித்துவிட்டு உணவு நீர் ஏதும் அருந்தாமல் அருகில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் பின்பு வீடு திரும்பி ஸ்ரீராமர் மற்றும் ஆஞ்சநேயரின் மந்திரங்கள் துதித்தவாறே ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றுவதற்கு வடைகள் தயாரிக்கலாம் அல்லது வெற்றிலை மாலை சாற்ற வெற்றிலைகளையும் கோர்க்கலாம் மாலையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்குச் சென்று ஆஞ்சநேயருக்கு நீங்கள் தயாரித்த வடை வெற்றிலை மாலைகளை சாற்றி வழிபட வேண்டும் இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபடுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் துக்கங்கள் கஷ்டங்கள் நீங்கும் பீடைகள் ஒளியும் கிரகதோஷம் குறிப்பாக சனிக்கிரக தோஷங்கள் நீங்கும் துஷ்ட சக்திகள் சேவினை மாந்திரீக பாதிப்புகள் நீங்கும் தொழில் வியாபார முடக்க நிலை நீங்கி நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருமண பாக்கியம் குழந்தை பேறு மற்றும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி போன்ற நன்மைகள் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியின் அருளால் பெறலாம் மேலும் பக்திக்கு ஓர் இலக்கணமாய் திகழும் ஆஞ்சநேயர் பற்றி பார்க்கலாம் பக்திக்கு ஓர் இலக்கணம் வகுத்தவர் ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமபிரானிடம் அவர் கொண்டிருந்த பக்திக்கு எல்லையே இல்லை அதற்கு ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராவண வதத்துக்கு பிறகு அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் நடைபெற்றது பட்டாபிஷேக வைபவம் முடிந்ததும் இராவணனுடன் தான் செய்த யுத்தத்தில் உதவி புரிந்த ஒவ்வொருவருக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் அப்போது சீதா தன்னை ராமபிரானுடன் சேர்த்து வைத்த அனுமனுக்கு பரிசு தர விரும்பினார் ராமபிரானின் அனுமதியுடன் தன் கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை பரிசாக வழங்கினார் அனுமன் அந்த மாலையில் இருந்து முத்துக்களை பீத்து ஒவ்வொன்றாக கடித்து துப்பினார் அதை கண்ட சீதா தான் அன்புடன் கொடுத்த மாலையை அனுமன் இப்படி கடித்து துப்புகிறாரே என்று ராமபிரானிடம் முறையிட்டார் உடனே ராமபிரான் அனுமனை பார்த்து ஆஞ்சநேயா சீதா கொடுத்த மாலையை அணிந்து கொள்ளாமல் ஏன் இப்படி கடித்து துப்புகிறாய் என்று கேட்டார் அதற்கு ஆஞ்சநேயர் பிரபோ தங்கள் திருநாமத்தை உச்சரிக்கும்போது என்னுடைய நாவெல்லாம் இனிக்கும் இந்த முத்துக்களிலும் அப்படி ஒரு ருசி இருக்கிறதா என்று பார்த்தேன் ஒன்று கூட ருசியாக இல்லை அதனால் தான் துப்புகிறேன் என்றார் அப்படிப்பட்ட அனுமனுக்கு என்ன பரிசுதான் ஈடாகும் என்று சிந்தித்த ராமபிரான் அனுமனை அப்படியே கட்டி தழுவி கொண்டார் தன் இதயத்தில் சீதாவுடன் ராமபிரான் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக அவர் தன்னுடைய மார்பை பிளந்து காட்டியதாகவும் சொல்லப்படுவது உண்டு ஆஞ்சநேயர் பக்தர்கள் கேட்கும் அனைத்து வரங்களையும் உடனுக்குடன் அருள்பவர் அவருடைய அருளை பெறுவதற்கு மிகச் சிறந்ததும் எளிமையானதுமான ஒரே வழி ராமநாமத்தை ஜபிப்பதுதான் அதை பற்றிய ஒரு ஸ்லோகமும் உள்ளது எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்துடன் கண்களில் நீர்மல்க காட்சி தந்து கொண்டிருப்பவர் எவரோ அவரே அனுமன் என்று தெரிந்து கொள் பக்தி பூர்வமாக ராமநாமம் ஜபிக்கும் அனைவரும் ஆஞ்சநேயரின் அருளை பெற்று சிறக்க வாழலாம் ஆஞ்சநேயரின் ஜெயந்தி மற்ற ஜெயந்திகளை விடவும் மேலான ஜெயந்தி என்றே சொல்லலாம் அனுமன் ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் ராமநாமம் ஜபித்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் அவர் உடனே நமக்கு அருள் புரிவார் என்பது உறுதியாகும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டால் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் வடை மாலை சாத்தி வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும் துளசி மாலை சாத்தி வழிபட்டால் தீராத நோய்களும் தீரும் ஆஞ்சநேயர் கழுத்தில் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி மாலை கட்டி போட்டால் சகல காரியமும் வெற்றி பெறும் ஆஞ்சநேயருக்கு முதலில் வெற்றிலை மாலை கொடுத்தது யார் என்றால் ராமபிரான் ராவணனை வதம் செய்து வெற்றி பெற்றார் இந்த மகிழ்ச்சியான செய்தியை அசோகவனத்தில் இருந்த சீதா பிராட்டிக்கு தெரிவிக்கச் சென்றார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சொன்ன வெற்றி செய்தி பிராட்டியின் காதுகளில் தேனாக பாய்ந்தது சந்தோஷத்தில் திளைத்த பிராட்டி ஆஞ்சநேயருக்கு என்ன பரிசு தரலாம் என்று யோசித்தபோது பக்கத்தில் படர்ந்திருந்த வெற்றிலை கொடி கண்களில் பட்டது உடனே அந்த கொடியை பறித்து ஆஞ்சநேயருக்கு அளித்து வெற்றி செய்தி சொல்ல வந்த உனக்கு இந்த வெற்றிலை மாலையை அளிக்கிறேன் ஏற்றுக்கொள் என்று கூறி அளித்தார் அதனால்தான் தான் ஆஞ்சநேயருக்கு நாம் வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் மேலும் அனுமனை நினைவு கூற அனுமான் ஜெயந்தியை கொண்டாடுகின்றோம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மட்டுமே ஹனுமான் ஜெயந்தி மார்கழி மாதம் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வரும் திருநாள் அன்று அனைத்து ஹனுமார் கோவில்களிலும் வைணவக் கோவில்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆனால் பிற மாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்ப்பிறையில் வரும் தசமி திதி என்று அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று பக்தர்கள் விரதம் இருந்து அனுமாருக்கு வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்தும் வழிபடுவர் மேலும் வெண்ணெயை கொண்டு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து வந்தால் திருமண தடை நீங்கி திருமண பாக்கியம் கைகூடும் மேலும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை தரிசித்து அவருடைய அருளை பரிபூரணமாக பெற்று வாருங்கள் எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ